சிறுவர் சிறுமியருக்கு சிறு வயதிலிருந்தே தொழுகையை வலியுறுத்த வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித்தருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஷேக் அல்பானி போன்றவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை விமர்சனத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே வருகிறது, அல்லிமு அவுலாதகுமுஸ்ஸலாத்த, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதானால் அவர்களுக்கு தொழுகையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வத்ரிபூஹும் அலைஹா இதா பலகு அஷ்ரன், 10 வயதானதும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களை தொழுகைக்காக அடித்து தொழவையுங்கள். வஃபர்ரிகூ பைனஹும் ஃபில் மபாஜி, அதே போல 10 வயதான பிறகு அவர்களை படுக்கையிலே பிரித்து வேறு வேறாக தூங்க வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் சிறு வயதிலிருந்தே தொழுகையை பிள்ளைகளுக்கு ஏவ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபா பெருமக்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகைக்கான ஆர்வத்தை ஊட்டுவதற்காக வேண்டி சிறு வயதிலிருந்து அவர்களை மஸ்ஜிதிற்கும் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ மஸ்ஜிதிலே குழந்தைகள் மிகச்சிறிய வயதிலிருந்து வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை பல ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது. நாமும் நம்முடைய குழந்தைகளை மஸ்ஜிதிற்கு அழைத்து செல்லுகிறவர்களாக மாற வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய கணவனிடம் சொல்ல வேண்டும், நீங்கள் பள்ளிக்கு போகும்போது மஸ்ஜிதுக்கு போகும்போது மகனையும் அழைத்து செல்லுங்கள். அல்லது பெண் குழந்தையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பெண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தைகளையும் நாம் பள்ளிக்கு அழைத்து செல்வதிலே குற்றமில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் இருக்கிற போது கொத்துபாவதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேரப்பிள்ளை பெண் குழந்தை உமாமா என்று நினைக்கிறேன், அல்லது உமைமா, அவர்களை அவர்கள் பள்ளிக்குள் வந்து விளையாடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை கீழே இறங்கி, மிம்பரிலிருந்து கீழே இறங்கி குழந்தையை தூக்கி கொண்டு தனது கையிலே வைத்து கொண்டு ஹொத்துபா ஓதினார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பள்ளிக்கு அழைத்து செல்கிற அந்த வழக்கம் இருக்க வேண்டும். இதில் நமக்கு நடைமுறை ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால், பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை அழைத்து சென்றால் நிர்வாகத்தினரும் தொழவருகிறவர்களும் சங்கடப்படுகிறார்கள். உண்மையிலேயே இது தொடர்பாக பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் தொழுகையாளிகளுக்கும் வெளிப்பூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள் குழந்தைகள் வந்தால், குழந்தைகள் நம்மை போன்று 30, 40, 50, 70 வயதை உடையவர்கள் அல்ல, அவர்கள் குழந்தைகள். குழந்தைகளின் இயல்புகள் என்பது மாற்ற முடியாதவை. அவர்கள் குழந்தை பருவத்தில் விளையாடுவார்கள், செல்லம் காட்டுவார்கள், அவர்கள் அங்குமிங்கும் ஓடுவார்கள், சரியாக தொழமாட்டார்கள், இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அது இந்த காலத்தில் உள்ள குழந்தையாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உள்ள இந்த குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளுக்கென்றுள்ள இயல்புகள் மாறாது. இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை மஸ்ஜிதிற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய தொழுகைகளில் கூட சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்டால், பெண்கள் குழந்தைகளை கொண்டு வருவார்கள், குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வேக வேகமாக தொழுது முடிப்பார்கள். சுபஹானல்லாஹ்,
இன்றைக்கு நம்முடைய ஒரு இமாம் இவ்வாறு செய்துவிட்டால் அவருடைய அந்த சீட்டு போய்விடும், அல்லது எல்லோரும் சேர்ந்து அவரை திட்டுவார்கள். ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரீசனையும் சொல்லுகிறார்கள், குழந்தைகளுடைய அழுகை சத்தத்திற்காகத்தான் இப்படி வேகமாக தொழுதேன், அல்லது தொழுகையை முற்படுத்தி தொழுதிருக்கிறார்கள். முற்படுத்தி என்று சொன்னால் இஷாவை லேட்டாகி தொழ விரும்பியவர்கள் அவர்கள். ஆனால் குழந்தைகளுக்காக வேண்டி இஷாவை ஆரம்ப நேரத்தில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தவர்கள் சுஜூதிலே நீண்ட நேரம் இருக்கிறார்கள். நானும் சுஜூதிலே ஓத வேண்டியவைகளை எல்லாம் ஓதி பார்த்தேன், சுஜூதிலிருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைக்கு வருவதாக இல்லை. உடனே நான் எழுந்து என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தேன். எல்லோரும் சுஜூதில் இருக்கிறார்கள், இவர் எழுந்து பார்க்கிறார். பார்த்தபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே அவர்களுடைய பேரப்பிள்ளைகளை உட்கார்ந்திருக்கிறார். அவர் கீழே இறங்கும் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதை நீட்டுகிறார்கள். இதெல்லாம் ஹதீஸ், இதெல்லாம் சுன்னா. அதில் அடுத்ததாக இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சில்ட்ரன் சைக்காலஜி, குழந்தை உளவியல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்தில் குழந்தைகளின் உள்ளங்களில் நல்ல பதிவுகள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். பாசிட்டிவாக குழந்தை வளர்ப்பை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ரோச் பண்ணினார்கள். இப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால், இன்றைக்கு அதிகமான பேரண்ட்ஸ் அல்லது அதிகமான பெரியவர்கள், அவர்கள் பொறுப்புகளில் இருக்கிற பெரியவர்களாகவும் இருக்கலாம், என்ன நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள் என்றால், அவருக்கு 50 வயது என்றால் அந்த 50 வயதுக்கு 5 வயது குழந்தை வந்துவிட வேண்டும். இந்த 50 வயது பெரியவருடைய மனநிலைக்கு ஏற்ப தன்னை அந்த குழந்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால முன்னால சில நேரங்களில் மஸ்ஜிதில் போட் போட்டு வச்சிடறாங்க, குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம். இவைகள் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களாகும். பெண்கள் பள்ளிக்கு வருகிற போது சில நேரம் ஃபித்னா ஏற்பட்டது என்பதற்காக சில சஹாபாக்கள் பெண்களை பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளிக்கு வருவதை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டாம் என்றார்கள். இப்போ குழந்தைகள் அல்லாஹுடைய தூதரின் காலத்தில் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்கள், பேரண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிறார்கள், விளையாடி இருக்கிறார்கள், தொழுகையுடைய நேரத்திலே தோளிலே ஏறி உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குழந்தைகளை மஸ்ஜிதிற்கு அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதிலே மிகப்பெரிய ஒரு குழந்தை வளர்ப்பு உளவியல் இருக்கிறது என்பதை முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், பேரண்ட்ஸ் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் பல கோணங்களிலும் இந்த செய்தி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ குழந்தை வளர்ப்புக்குரிய மிக முக்கியமான ஒரு இடமாக மஸ்ஜித் மாற வேண்டும். இதில் எல்லோரும் கவனம். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் மிஸ் ஆனதுக்கு பிறகு கை சேதப்படுறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன், குழந்தைகள் சிறு பருவத்திலிருந்து பெற்றோரோடு இருக்க வேண்டும். சிறு பருவத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம் என்றால், இப்போது இந்த நவீன காலத்திலே பிள்ளைகளை டிவைஸோடு வாழ வைக்கிறோம், ஃபோனோடும் ஐபேடோடும் வேறு இந்த உபகரணங்களோடும் வாழ வைக்கிறோம், நாம் வேறு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியிலே பிள்ளை வளர்ந்து வந்து அவன் பருவ வயதை அடைந்த பிறகு அவன் மிஸ் ஆகிறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுடைய வழியில் அவன் போகிறான். ஒன்று, அவனுடைய நடத்தையிலே, அவனுடைய ஒழுக்கத்தில் சீர்கேடு வருகிறது, அவனுடைய பேச்சிலே வித்தியாசம் இருக்கிறது, அவன் சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறான். இந்த நேரத்தில் கை சேதப்படுகிறோம், விரலை கடிக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம், யோசிக்கிறோம், சைக்கார்டிஸ்டிடம் போகிறோம், உளவியலாளர்களை சந்திக்கிறோம், இப்ப பல விஷயங்கள் செய்கிறோம், பிரயோசனம் இல்லை. முதலில் நாம் விட்ட பிழைக்கு நாம் காரணம், அல்லாஹ்விடத்தில் இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சின்ன வயதிலே குழந்தைகளுக்கு தொழுகைக்கான பயிற்சியை வழங்குவதற்காக, என்ன தொழுகை தான் அடிப்படையானது, இமாதுத்தீன், மார்க்கத்தின் தூண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சொல்கிறார்கள். அப்ப இந்த தொழுகையில் அந்த குழந்தை சின்ன வயதிலிருந்து ஈடுபாடு காட்டி கொண்டு வருமாக இருந்தால் நல்ல நடத்தைகளை அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக பெறும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அகிமிஸ் ஸலா,
இன்ன சலாத்து தன்ஹானில் ஃபஹ்ஷா இவல் முன்கர். உண்மையிலேயே நம்முடைய சமுதாயம் இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் தூக்கி எறிகிறதோ அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நபியை தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிச்சயமாக மானக்கேடான அசிங்கமான பாவங்களை விட்டும், அதுபோல தடுக்கப்பட்ட முன்கராத்துகளை விட்டும் மனிதனை தடை செய்யும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப தொழுகைக்கு இப்படி ஒரு பவரை, இப்படி ஒரு தன்மை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்க, அந்த தொழுகையை நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்து புகட்ட வேண்டும் என்கிற விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் அது போன்ற மஸ்ஜித் நிர்வாகிகளும் சமூக தலைவர்களும் ஏன் கவனம் செலுத்தாமல் மிகப்பெரிய செமினார்களையும் மாநாடுகளையும் பெரும் பெரும் புத்தகங்களையும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரியவில்லை. இந்த பேசிக்கான விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு தியரோட்டிக்கலாக பல விஷயங்களை பேசுகிறோம். குழந்தை உளவியல் அப்படி இப்படி, அதில் டிப்ளமா முடிப்பது, அதில் எம்எஸ்சி முடிப்பது, அதில் பிஹெச்டி முடிப்பது, ஒரு ஹாலை புக் பண்ணுவது, பேரண்ட்ஸை கூப்பிட்டு அதில் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு பணம் வாங்குவது, பேசிக்கலி செய்ய வேண்டிய விஷயத்தை கண்டுகொள்வதும் இல்லை, அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை. உண்மையிலே குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து ஒரு மனிதர் தொழுகையை ஊட்டி கொண்டு வந்தால், ஒரு தாயும் தந்தையும் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தொழுகைக்கான பயிற்சியை கொடுத்தால், டீச்சர்ஸ் அதிலே கவனம் செலுத்தினால், இப்ப ஸ்கூல் இருக்கிறது, அதிலும் நம்முடைய நாடுகளிலே நமக்கென்று ஸ்கூல்கள் இருக்கின்றன. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட நிறைய முஸ்லீம் ஸ்கூல்கள் இருக்கின்றன, முஸ்லீம்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய ஸ்கூல்கள். அதுபோல ஸ்ரீலங்காவிலும் அரசாங்கத்தினுடைய ஸ்கூல்களில் முஸ்லீம்களுக்கு என்று தனியான ஸ்கூல் இருக்கிறது, அரசாங்கம் முஸ்லீம்களுக்கென்று தனியான ஸ்கூல்களை அமைத்து கொடுத்திருக்கிறது. அதில் இருக்கிற பிரின்சிபல் முஸ்லீமாகத்தான் இருப்பார், அதிகமான டீச்சர்ஸ் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள், 99% மாணவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப அந்த இடங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் பிள்ளைகளை அவர்கள் ப்ரீகேஜியா இருக்கலாம், எல்கேஜியாக இருக்கலாம், அல்லது கிரேட் 1க்கு வந்த மாணவர்களாக இருக்கலாம், அந்த மாணவர்களுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் சின்ன பருவத்திலிருந்தே ஊட்டி, டீச்சர்ஸும் சேர்ந்து பிரின்சிபலும் சேர்ந்து அந்த குழந்தைகளோடு தொழுது வந்தால், அவன் கிரேட் 2க்கு போகும்போது தொழப்போகிறான், கிரேட் 5ல தொழப்போகிறான், கிரேட் 7ல தொழப்போகிறான், 10th தொழப்போகிறான், +2ல தொழப்போகிறான். சுபஹானல்லாஹ், அவன் ஒரு தொழுகையாளி. அது போற காலேஜ் போனால், யூனிவர்சிட்டி போனால் அவன் தொழுகையாளியாகவே இருப்பான். இது என்னன்னு கேட்டால், அவனை ஃபுல்லா ஓப்பனா விட்டுட்டு அவன் லவ் பண்ணுகிறான், அவன் போதை வஸ்துக்கு பழக்கப்பட்டு விட்டான், அவன் சினிமாவுக்கு அடிமையாகி விட்டான், அவன் போனோகிராஃபிக்கு அடிமையாகி விட்டான் என்று தெரிந்த பிறகு தொழு 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 என்று அவன்கிட்ட சொன்னால் எப்படி தொழுவான்? இந்த பெற்றோர் உண்மையிலேயே ஒரு இந்த விஷயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவது என்றே புரியவில்லை. பெற்றோர் இதை புரிய வேண்டும். பெற்றோர் தூங்குகிறார்கள், ஃபஜ்ர் தொழுகை பெற்றோருக்கு இல்லை, தொழுகை பொதுவாகவே பெற்றோருக்கு இல்லை, வெறுமனை காசை பணத்தை ஈமான் கொண்டு அதிலேயே நினைவை, அதாவது அல்லாஹுவை திக்ரு செய்வதை விட அதிகமாக காசு பணத்தையும் துனியாவையும் திக்ரு செய்து கொண்டு வாழ்ந்து விட்டு கடைசியிலே மகள் ஒருவனை காதலித்து அவனோடு ஓடிவிட்டால், அல்லது அவனோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால், அல்லது மகன் போதை வஸ்துக்கு அடிமையாகிவிட்டால், அல்லது அவன் வீட்டிலே வைத்து பெற்றோருக்கு முன்னாலேயே போனோகிராஃபி பார்க்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டால், அதற்கு பிறகு தலையை போட்டு உடைத்துக் கொள்கிறார்கள் முட்டாள்கள். அல்லாஹு தாலா இவர்களிடத்திலே ஒரு அமானிதமாக கொடுத்த இந்த பிள்ளைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய முறையில் சிஸ்டமேட்டிக்கலாக வளர்த்து வருவார்களாக இருந்தால், அல்லாஹுடைய உதவியால் நல்ல குழந்தைகளை நாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கலாம், நம்முடைய நாடுகளுக்கு கொடுக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள். எனவேதான் சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள், தொழுகையை ஏவுங்கள். அவர்கள் அந்த சின்ன வயதிலேயே 10 வயதாக இருக்கும் போது அடித்தா பட்டு கொள்வார், அந்த நேரத்தில் அடியுங்கள், அடித்து தொலைவையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அன்புள்ள சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளுக்கு பொது செய்கிற முறையை நம்ம வீட்டில் ஒரு சிரமமாக பார்க்கக்கூடாது. பிள்ளைகளை கூப்பிடணும், தந்தை அவர்களை அழைக்க வேண்டும், வாங்க அஞ்சு வாங்க, ஒரு மகனாக இருக்கலாம், ஒரு மகளாக இருக்கலாம், நம்ம ஒரு வீட்டிலையும் எப்படியும் 4-5 தான் ஆகக்கூடியது இருக்க போகிறது. ஒவ்வொருவராக நம்ம தனி அழைத்து அவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ஒது செய்யுங்கள், அல்லது நான் ஒது செய்வதை பாருங்கள், இப்படித்தான் ஒது செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்ததாக அவர்களை ஒது செய்ய வைத்து, அவர்கள் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை
திருத்தி கொடுத்து விட்டு அவர்களை பாராட்டி, மாஷா அல்லா தபாரக் அல்லா, ஹதீஸ்ல வந்த மாதிரியே நீங்க ஒழு செய்யறீங்க, நீங்க எங்கேயாவது இந்த விஷயத்தை படித்தீர்களா என்று அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்பது என்பது அவர்களுடைய மனதில் ஒரு நல்ல பாசிட்டிவான இம்பாக்டை உருவாக்கும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுக்கு ஒழு செய்கிற முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல தொழுகையை ஒவ்வொரு கட்டமாக மெதுமெதுவாக அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி கிபிலாவை முன்னோக்கி நிற்க வேண்டும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் அவர்களுக்கு ஒன் பை ஒன், ஒன்றொன்றாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறகு தொழுகையிலே ஓத வேண்டிய விஷயங்களை பாடமாக்குவதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும். நீங்கள் இன்று வஜ்ஜகத்தை பாடமாக்கி தந்தால், அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன ஹதாயா என்கிற துவாவை பாடமாக்கி தந்தால் உங்களை இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிச் செல்வேன், அல்லது நீங்கள் கேட்பதை வாங்கி தருவேன் என்ற பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த வயதில், 6 வயதில், 7 வயதில் அவர்கள் நம்மளுடைய ஆர்வமூட்டலைத்தான் புரிந்து கொள்வார்கள். நம்மளை போல நம்ம இஹ்லாஸை பேச வேண்டும், ரியாவை அவர்களுக்கு கண்டிக்க வேண்டும் எல்லாம் என்பதெல்லாம் இப்போது வலியுறுத்த வேண்டிய விஷயம் அல்ல. அவர்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி, அவர்களை ஆர்வமூட்டி, அவர்களை சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். அப்ப இதை நீங்கள் பாடமாக்கினால் உங்களுக்கு இந்த பரிசு, நீங்கள் கேட்பதை நான் செய்து தருவேன் என்று பிள்ளைகளை ஆர்வமூட்டுவது. பிறகு அவர்கள் அந்த துவாவை பாடம் தந்த பிறகு நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், அந்த இடத்திலே மகனை அழைத்து, எங்களுடைய மகன் மாஷா அல்லா அல்லாஹும் பாயித் பைனி பாடமாக்கி விட்டார், எங்களுடைய மகன் வஜ்ஜஹத் பாடமாகி விட்டார், எங்களுடைய மகன் அத்தஹியாத் பாடமாக்கி விட்டார், தேவை என்றால் நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்களுடைய மகன் சொல்லுவார், எங்களுடைய மகள் சொல்லுவாள் என்று அவர்களுக்கு முன்னால் நம்முடைய பிள்ளையை பாராட்டி, அவர்களுக்கு சில நேரம் எரிச்சலாக இருக்கலாம், சில முதிர்ச்சி இல்லாதவர்கள் அதை ஒரு சங்கடமா, நமக்கு அது பிரச்சனை, நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்மட புள்ள, இந்த வார கெஸ்ட் போயிடுவாங்க, நம்மளோட புள்ள நம்மளோட இருக்க வேண்டும், நம்ம முதுமை அடைந்த பிறகு நம்மை அவர்கள் பராமரிக்க வேண்டும், நம்ம மௌத்தான பிறகு நமக்கு அவர்கள் துவா செய்ய வேண்டும். எனவே நமக்கு ஆக 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 முக்கியம் நம்முடைய பிள்ளைகள் தான். அதுல நம்ம மைண்ட் செட்டை சரியான முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மட பிள்ளையை நம்ம வளர்ப்பதற்காக இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை பாராட்டுவது, இப்படி தொழுகைக்கான பயிற்சி ஒவ்வொன்றாக அவர்களுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாயும் தந்தையும் வெளியில கிளாஸ், சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறோம், எங்க போறீங்க, நான் தார தர்பியா போறேன், நான் அந்த மதரசா போறேன், நான் இந்த மதரசா போ, தாய் பிஸி, ஃபுல் பிஸி, என்ன பண்றாய், நான் இன்னைக்கு இன்றைக்கு கிளாஸ் இருக்கி, இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்கி, சுபஹானல்லாஹ், இந்த பிள்ளைகிட்ட ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட ஒன்றும் இல்லை, அதுக்கு டைம் ஒதுக்க இவங்களுக்கு டைம் இல்லை, என்னன்னு கேட்டா நான் பிஸி. இதெல்லாம் ஒரு வகையான மடத்தனங்கள், ஜஹில்கள். நம்மட பிள்ளை தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் சொசைட்டி, அதுக்கப்புறம் தான் தாரத்தரபியமானவர்கள். முதல்ல நம்மட வீட்டு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறோமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அடுத்தவர்களிடத்திலே நம்ம போக வேண்டும். பேலன்ஸ் பண்ணி போகலாம், அல்ஹம்துலில்லாஹ், வீட்டையும் பார்ப்பது, வெளியையும் பார்ப்பது, அது ஓகே. ஆனால் வீட்டை மறந்து விட்டு வெளியே சீர்திருத்தம் என்று வந்தால் இது போலி, இது முட்டாள்தனம், இது இஸ்லாம் வலியுறுத்தாத ஒரு போக்கு என்பதை நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை வலியுறுத்துவது, நம்மோடு பக்கத்தில் வைத்து அவர்களை தொழ வைப்பது, நாம் மஸ்ஜிதுக்கு போகும்போது அவர்களை மஸ்ஜிதுக்கு அழைத்து செல்வது, வெள்ளிக்கிழமை ஜும்மா போகும்போது அவர்களை கூட்டி செல்வது, அவர்களுக்கு ஒழு செய்கிற முறையை கற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கு தொழக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுப்பது, அதுபோல அவர்களை ஒழு செய்ய வைத்து ட்ரெயின் பண்ணுவது, தர்பியா கொடுப்பது, அவர்களை தொழ வைத்து அதற்கு தரபியா கொடுப்பது, ஓத வேண்டிய விஷயங்களை ஒன்றொன்றாக பாடமாக்க வைத்து நம்ம பாடம் கேட்பது, அதற்கு பரிசு கொடுப்பது, இப்படியாக பிள்ளைகளோடு நாம் நடந்து கொள்வது என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுக்கு குர்ஆனை நம்ம சின்ன வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் அதுக்கு ட்ரை பண்ணணும். வெறுமனே மதரசாவை மட்டும் நம்பி இருக்காம வீட்டில் வைத்து தாய்மார் தந்தைகள் பிள்ளைகளுக்கு பாடமாக்க வேண்டியவைகளை பாடமாக்க வைப்பது, அந்த எழுத்துக்களை சரியாக சொல்லிக் கொடுப்பது, நமக்கு தெரிந்த தஜ்வீதை
நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல, நம்ம சில நாம உருவாக்கி கொண்ட சில வாதங்கள் இருக்கின்றன, நம்ம ஓதி கொடுத்தா நம்மளோட பிள்ளை கேட்காது, நம்ம கற்றுக் கொடுத்தா நம்ம கிட்ட உட்கார்ந்து நம்மளோட பிள்ளை படிக்காது, இதெல்லாம் நாம உருவாக்கி கொண்டது. நம்ம அதுக்குரிய சரியான மெத்தட்டை கையாண்டு அவர்களுக்கு படிப்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்பதிலே, அல்லது நம்மிடமிருந்து படிப்பார்கள் என்பதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. அதே போல பிள்ளைகள் தொழுகையுடைய விஷயத்திலும் சரி, அல்லது ஜும்மாவிலும் சரி, அல்லது மஸ்ஜிதிலும் சரி, எங்காவது போகிற வருகிற இடங்களிலும் சரி, மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்களை ஹிக்மத்தாக, பக்குவமாக, மென்மையாக சுட்டி காட்ட பழக வேண்டும். கோபம் வரலாம், நம்ம மனிதர்கள் தான், ஆனால் பிள்ளைகள் அவர்கள் மலர்கள், அதை ரஃபா ஹேண்டில் பண்ண முண்டால் வாடிவிடும், மனதில் அங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும். எனவே மனச்சிதைவு வராமல், அந்த பிள்ளைகள் சபைகளில் வைத்து அவமானப்படுதல் என்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படாமல், அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது மிக முக்கியமான கடமையாகும். அதுபோல ஷேக் அவர்கள் இங்கு இறுதியாக குழந்தைகளை சின்ன வயதிலிருந்து நோன்பு பிடிக்க பழக்குவதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் இதிலே கவனமாக இருந்தார்கள், குழந்தை வளர்ப்பில் கவனமாக இருந்தார்கள், அதனால் தான் மிகப்பெரிய மேதைகளை அவர்கள் உருவாக்கினார்கள். எல்லா துறைகளிலும் சஹாபாக்களும் சலஃப் பெண்களும் பெற்றோரும் செய்தார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாமும் நம்மிடத்திலே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த குழந்தைகளை அமானிதமாக, அவர்கள்தான் நம்முடைய கண்குளிர்ச்சிகள் என்ற அந்த சிந்தனையோடு அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக.